இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், முதலில் டெல்லியை முற்றுகையிட்டுள்ள இந்த விவசாயிகளை கலைத்து அவர்களை ஊருக்கு திரும்ப செய்ய வேண்டும். அவருடைய முதல் நோக்கம் இதுதான். உங்களோட பேச தயார், நாம் விவாதிப்போம். நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அந்த திருத்தங்களை பற்றி விவாதிப்போம். திருத்தங்களுக்கான அடிப்படை அங்கே எதுவுமே இல்லை. எனவே எந்த இடத்திலும் இந்திய ஒன்றிய அரசு விட்டுக் கொடுக்க போகவில்லை. ஏன் என்று கேட்டால், அப்படி அவர்கள் விட்டுக் கொடுக்க முற்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரீஃபார்ம் என்பதனுடைய நோக்கம் அடிபட்டுவிடும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருமே எந்த விதத்திலும் இந்த சீர்திருத்தத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் தாங்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம் என்பதுதான். அவர்கள் ரொம்ப உறுதியாகவே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நீங்கள் இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று அச்சத்தோடு அவர்கள் சொல்லுகின்றனர். ஏனென்றால் பொது நலன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்பது இதில் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டால் போய்விட்டது. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து அவற்றை முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லியில் முற்றுகையிற்று நடத்தி வரக்கூடிய போராட்டம் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. முக்கிய கட்டம் என்றால், அரசியல் சதிக்கு இந்திய ஒன்றிய அரசு திட்டமிடக்கூடிய வழிமுறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முன்திட்டத்தை வைத்துள்ளது. அதாவது ஒரு கமிட்டியை, ஒரு குழுவை அமைப்பது, அந்த குழு அதனை ஆராயும் என்று சொல்லுவது, அது கொடுக்கக்கூடிய அறிக்கை வரும் வரை 1.5 ஆண்டு காலத்திற்கு இந்த சட்டங்களினுடைய நடைமுறையை தள்ளி வைப்பது என்று, தள்ளி வைக்கும் தயாராக இருப்பதாக விவசாயிகளிடம் அது சொல்லியிருக்கிறது. விவசாயிகள் அதை பற்றி ஆராய்ந்து நாங்கள் சொல்லுகின்றோம் என்று பதிலளித்திருக்கிறார்கள். இது ஒரு ஆழ்ந்த சூழ்ச்சியாகும். காரணம் என்னவென்றால், ஒரு குழு அமைத்து இந்த சட்டத்தை பற்றி ஆராய்ந்து இதில் விவசாயிகளினுடைய நலன் எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பற்றி ஆராய்ந்து ஒரு அறிக்கை தரும் அளவிற்கு அந்த சட்டம் அவ்வளவு பெரிய விடயத்தை எதையும் தாங்கி நிற்கவில்லை என்பதுதான் உண்மை. அது விவசாய விளைபொருட்களை சந்தைப்படுத்துவது தொடர்பாகவும் வர்த்தகம் தொடர்பாகவும் உருவாக்கப்பட்ட சட்டம். மற்றொரு சட்டம், விவசாயிகளிடம் குத்தகைதாரர்கள், ஒப்பந்ததாரர்கள் நேரடியாக சென்று பேசி விலை நிர்ணயம் செய்து கொண்டு செய்யப்படக்கூடிய ஒப்பந்த விவசாயம் தொடர்பான மற்றொரு சட்டம். மூன்றாவது, பொதுமக்கள் எதிர்க்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்களில் செய்யப்பட்டுள்ள ஒரு திருத்த சட்டம். இதில் ஒரு கமிட்டி வைத்து ஆராய்வதற்கு என்ன இருக்கிறது? இதுதான் இங்கே முக்கியமான ஒரு கேள்வி. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், முதலில் டெல்லியை முற்றுகையிட்டுள்ள இந்த விவசாயிகளை கலைத்து அவர்களை ஊருக்கு திரும்ப செய்ய வேண்டும். அவருடைய முதல் நோக்கம் இதுதான். இரண்டாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் தாங்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம் என்பதுதான். அவர்கள் ரொம்ப உறுதியாகவே இருக்கிறார்கள். உங்களோடு பேச தயார், நாம் விவாதிப்போம். நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அந்த திருத்தங்களை பற்றி விவாதிப்போம். திருத்தங்களுக்கான அடிப்படை அங்கே எதுவுமே இல்லை. இந்த சட்டத்தை ஒரு சாதாரண அறிவு உள்ளவர் கூட படித்தாலும் தெரியும், இது முழுக்க முழுக்க வர்த்தகர்களுக்கான சட்டம், வர்த்தகம் செய்வதற்கான சட்டம், அவ்வளவுதான். ரீஃபார்ம் என்ற பெயரில், வேளாண் துறையில் ரீஃபார்ம் என்ற பெயரில் வேளாண் உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்கள் ஆகியவற்றை உற்பத்தியாளரிடமே, விவசாயியிடமே, உழவனிடமிருந்தே நேரடியாக கொண்டு பெற்று வாங்கி அதனை சந்தைப்படுத்துவதற்கு வழி செய்யக்கூடிய ஒரு சட்டம், அவ்வளவுதான். மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. இரண்டாவது ஒப்பந்த விவசாயம், அப்புறம் இருக்க இதில் என்ன டிஸ்கஷன் பண்ண வேண்டியது இருக்கின்றது? அடிப்படையில் இதில் விலை நிர்ணயம் என்பது ஒரு பெரிய கோரிக்கை. அதற்கு தான் விவசாயிகள் சொல்லியிருக்கின்றார்கள், எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக்க வேண்டும் என்று.
அதற்கு உறுதிமொழி தருகிறோம் உறுதிமொழி தருகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசு, அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர் உள்ளிட்டவர்கள், ஏன் அதனை சட்டபூர்வமாக்குகிறோம் என்று சொல்லி வருகின்ற கூட்டத்தொடரில், பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதை சட்டமாக்குவோம் என்று ஏன் சொல்லவில்லை? எனவே எந்த இடத்திலும் இந்திய ஒன்றிய அரசு விட்டுக் கொடுக்க போகவில்லை. ஏன் என்று கேட்டால், அப்படி அவர்கள் விட்டு கொடுக்க முற்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரீஃபார்ம் என்பதனுடைய நோக்கம் அடிபட்டுவிடும். அதாவது முதலீடுகளுக்கும் சில்லறை வர்த்தகத்தை பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்வதற்கும் தோதாக இயற்றப்படக்கூடிய இந்த சட்டம் பயனற்றதாகிவிடும். ஏனென்றால் விவசாயிகளை வஞ்சித்து அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை குறைவான விலைக்கு வாங்கி அதை கொண்டு சென்று இவர்கள் பாக்கெட்டில் அடைத்து வேல்யூ அடிஷன் என்றெல்லாம் சொல்லி நல்ல விலைக்கு விற்று கொள்ளையடிப்பதற்காக செய்யப்பட்ட சட்டம்தான் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், 43 லட்சம் கோடி சந்தை அது இன்றைய நிலையில். எதிர்காலத்தில் இது 65 லட்சம் கோடிக்கு உயரப்போகிறது. எண்ணற்ற நிறுவனங்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே இதில் அவர்கள் எந்த இடத்திலும் விட்டுத்தரப்போவதில்லை என்பதனை விவசாயிகள் உணர வேண்டும். 1.5 வருடம், 6 மாத காலத்துக்கு தள்ளி வைப்பது, இதெல்லாம் எதுவும் கிடையாது. இரண்டாவதாக, இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்று சொல்லுகின்ற இந்திய ஒன்றிய அரசு, அதுவரை எந்த பெருநிறுவனமும் கார்ப்பரேட்டும் ரிலையன்ஸ் போன்றவர்கள் விவசாயிகளிடம் வந்து உணவுப் பொருட்களை வாங்குவதை தடை செய்வோம் என்று சொல்ல முடியுமா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சட்ட நடைமுறையில் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன இருக்குது? அப்போ சட்ட நடைமுறையிலிருந்து அதனை நிறுத்தி வைப்பது என்பது உண்மையில் நடைமுறையில் இருக்காது. எனவே அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை குறைத்துவிட அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கையாள்கிறார்கள். இரண்டாவதாக, இந்திய உச்சநீதிமன்றம் கூறியிருக்கக்கூடியது இன்னும் ஆழமானது. அவர்கள் அமைத்த அந்த 4 பேர் குழுவில் நீங்கள் வந்து பேசினாலும் சரி, நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தாலும் சரி அளிக்காவிட்டாலும் சரி, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கை என்பது சட்டபூர்வமாக தீர்வைக்கானது அல்ல, நாட் ஹேவிங் எனி பவர் டு அட்ஜூடிகேட் என்று தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார். நமது கேள்வி எல்லாம், ஆனால் அவர் ஒன்றும் மற்றொன்றை சொல்லியிருக்கின்றார், ஆனால் அதற்காக அவர்களின் மீது நோக்கம் கற்பிக்காதீர்கள், அவர்களெல்லாம் ஒருதலை பட்சமாக இருப்பார்கள் என்று அவர்களை சிறுமைப்படுத்தாதீர்கள் என்று தலைமை நீதிபதி சொல்லியிருக்கின்றார். விவசாயிகள் எந்த இடத்திலும் யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை. அவர்கள் நோக்கம், அவர்கள் சீர்திருத்தம், வேளாண் துறையில் சீர்திருத்தம் என்பதனை ஆதரிப்பவர்கள். அவர்களையெல்லாம் அந்த 4 பேரையும் வைத்து கொண்டு அந்த குழுவிடம் நாங்கள் பேசுவதால் என்ன பலன் ஏற்பட போகிறது, அவ்வளவுதான். எனவே அவர்கள் எந்த விதத்திலும் சிறுமைப்படுத்தவில்லை. அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதெல்லாம் பற்றி ஆராய தயாராக இல்லை. எப்படி இந்திய ஒன்றிய அரசு தனது நிலையில் உறுதியாக இருக்கிறதோ அதே போலத்தான் அதனை ஆதரிப்பவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், ஒரு பெரிய ஒரு குழு தங்களை பொருளாதார நிபுணர்கள், விஞ்ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எல்லோரும் என்ன சொல்கின்றார்கள் என்றால், சமீபத்தில் இந்த பட்ஜெட்டு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருமே, எந்த விதத்திலும் இந்த சீர்திருத்தத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நீங்கள் இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று அச்சத்தோடு அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எவ்வளவு? விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, இதனால் சிறுதொழில்கள் அழிக்கப்படுமே, இதனால் நுகர்வோருக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுவார்களே, அவர்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய விலை அதிகரிக்குமே, அதையெல்லாம் பற்றி பேசவில்லை. முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் என்று பேசியிருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் விவசாயிகள் சொன்னார்கள், இதற்கு ஆதரவாக நிற்பவர்கள் எப்படி எங்களுடைய கருத்துக்கான சரியான
ஒரு விளக்கத்தை பெற்று உங்களுக்கு அறிக்கையாக தருவார்கள் என்பது தான் அவர்களுடைய நிலை. மூன்றாவது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கின்றார், நீங்கள் தரவில்லை என்றால் பரவாயில்லை, நாங்கள் இது சட்டப்படி இந்திய அரசமைப்பின் படி இந்த சட்டங்கள் ஏற்புடையதா இல்லையா என்பதை தீர்மானிக்கப் போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுதான் கடைசி இடம், அந்த இடத்தை தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அந்த இடத்தில் ஒரு பதிலை ஏற்கனவே இந்திய ஒன்றிய அரசு வைத்திருக்கிறது, மோடி அரசு வைத்திருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மாநிலங்கள், இந்திய ஒன்றிய அரசு, இருவருக்கும் பொதுவான ஆகிய மூன்று பட்டியல்களில், கன்கரண்ட் லிஸ்ட் என்கின்ற இருவருக்குமான இசைவு பட்டியலில் ஒரு திருத்தத்தை 1954 இந்திய ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. அதன்படி அவர்கள் பிரிவு 33 என்கின்ற ஒன்றை சேர்த்திருக்கிறார்கள். அதில் பொது நலனை கருத்தில் கொண்டு இப்படியான எந்த சட்டத்தையும் நிறைவேற்றலாம் என்று இருக்கிறது. அதனுடைய வேலிடிட்டியை தான் வழக்கறிஞர் எம்எல் சர்மா உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவாக தொடுத்து அதை நீக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் பொது நலன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் என்பது இதில் இருக்கிறதா? ஆமாம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டால் போய்விட்டது. அந்த முடிவுக்கு எப்படி வருவீர்கள் நீங்கள்? இது பொது நலனுக்கு எதிரானது என்கின்ற முடிவுக்கு எப்படி உச்சநீதிமன்றம் வர முடியும்? எப்பொழுது வர முடியும் என்றால், விவசாயிகள் சொல்லக்கூடிய அந்த தரப்பினுடைய நியாயத்தோடு மட்டும் நிற்காமல் சில்லறை வர்த்தகர்கள், நுகர்வோர் ஆகியோருக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், குறிப்பாக எசன்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அதன்படி அதில் செய்யப்பட்ட திருத்தம் எப்படி பாதிக்கும் என்பதனை விரிவாக பொதுத்தளத்தில் எழுதுகின்றார்கள் அல்லவா, அந்த அளவிற்கு ஆழ்ந்த ஒரு புரிதல் இருந்தால் மட்டுமே இது பொது நலன் சார்ந்தது அல்ல, ரீஃபார்ம் என்ற பெயரில் முதலீடு மற்றும் வர்த்தக நலனுக்கான சட்டங்கள் தான் என்று சொல்ல முடியும், இல்லை என்றால் சொல்ல முடியாது. எனவே உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டினுடைய விவசாயிகள் நன்றாக உணர்ந்துத்தான் இதை எதிர்க்கிறார்கள். கடந்த ஜூலை 5 இதற்கான சட்ட பிரகடனம் செய்யப்படுகிறது, ஆர்டினன்ஸ். 8 அதை கிழித்து எறிந்து கொளுத்தினார்கள். அவ்வளவு தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் விவசாயிகளும் விவசாய சங்கங்களும். ஏற்கனவே கூறியதைப் போல சட்டத்தை பற்றிய விளக்கத்தை தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் சாதாரண மக்களை விட, அதுவும் இந்த அரசியல்வாதிகளை விட மிக நன்றாக அறிந்தவர்கள். எனவே இந்த இடத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது, விவசாயிகளுடைய போராட்டம் தொடர வேண்டும், மேலும் பலப்பட வேண்டும். குடியரசு தினத்தன்று அவர்கள் நடத்த இருக்கின்ற அந்த டிராக்டர் பேரணிக்கு நாம் ஆதரவளித்துவிட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம்தான் இது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.